श्रीमान वेंकटनाथार्य सवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकम धीमहे प्रणीमहे च तत्राद्यौ दंपती जगतां पति शुक्लांबरधरं विष्णुं सहिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्गणितवक्त्राद्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनन्तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुकृतातन्दपोनिधिं व्यासाय विश्वरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधे वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसार बन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् हरत्यघमशेषं यो हरिरित्यभिसंस्तुतः अशेषाघहरं विष्णुं हरिवर्णं हरिं नुमः। அடுத்தது 66வது சர்க்கம். சௌனக உவாச ஏதான் தர்மான் ஜெகநாதஹ பாண்டு புத்ராய பிருச்சதே ஜகாத புருஷவ்யாக்ர கிமன்யத் ஸ்ரோதுமிச்சசி. சர்வலோகேஸ்வரனான ஜெகநாதன் பகவான் கிருஷ்ணன் யுதிஷ்டர் கிட்ட இதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யுதிஷ்டரா இன்னும் என்ன வேணும், ஏதாவது நீ கேட்க போறியா, உனக்கு ஏதாவது கேட்கணும்னு ஆசை இருந்தா நீ கேள் அப்படின்னார். சதானீக உவாச்ச பகவன் வகதாம் பக்திம் தேவதேவே ஜனார்தனே எத் பலம் கதித்தம் தஜ்ஞைஹி தன்மே விஸ்தரதோ வதே. அப்போ வந்து இந்த சமயத்துல சதானீகர் கேட்கிறார் சௌனகர் கிட்ட, பகவான் கிட்ட பக்தி பண்ணால் அப்ப அதனுடைய பலம் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லும் அப்படின்றார். அப்போ சௌனகர் சொல்றார், எத் பலம் வகதாம் பக்தி அச்சுதே பவதி பிரபு நதத்வர்ணயிதும் சக்கியம் ஹரி சர்வேச்சித பிரதா. பகவானுடைய பக்தியினுடைய பெருமை அதனாலே கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத சொல்லுங்கிறேர். அதனாலே கிடைக்கக்கூடிய பலனை பூர்ணமாக யாராலையுமே சொல்ல முடியாது, ஏன்னா அத்தனை பலன் கிடைக்கும். சர்வேச்சித பிரதா, யார் என்ன பலன் கேட்கிறாளோ அது எல்லாமே கிடைக்கும். யாதக் சத்வம் மனுஷியானாம் தாதிர்க ஆராஜ்ய கேசமம் பலம் இச்சந்தி தாதிர்ச்ச லபியதே தைஹி நரேஸ்வர. மனுஷனுக்கு எத்தனையோ ஆசை இருக்கு, அந்த ஆசையில எத்தனையோ பலன் கேட்கலாம். எது கேட்கணும்னாலும் பகவான் ஜனார்தன் கிட்ட கேட்டா கிடைச்சிரும். நிறைய வேதத்துல சமேன்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பாகம் சமக்கம் சொல்லுவார்கள். எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு எத்தனை கேட்கலாம்னு வேதமே நமக்கு எடுத்து கொடுக்குறது, ஏகப்பட்டது இருக்கு. அவன் எனக்கு ஆயுஷ் வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் நிறைய கேட்கலாம் இல்லையா, நல்ல கை வேணும் நல்ல கால் வேணும் நல்ல தூக்கம் வரணும் இல்லையா, அரைச்சு எல்லாம் கேட்கலாம். இது எல்லாம் யார் எதை கேட்டாலும் பகவான் கொடுப்பானோ. முக்திகாமா நராமுக்திம் சொர்க்கம் தேவத்வமீத்ஸவஹ கந்தர்வ யக்ஷ சித்தானாம் விண்வந்தி அந்நே சலோகதாம். சில பேர் மோட்சம் வேணுங்கிறா, சில பேர் சொர்க்கம் வேணுங்கிறா, சில பேர் நான் கந்தர்வனாக வேணும் யக்ஷனாக வேணும் சித்தர்களாக வேணும் அப்படிங்கிறா. அப்படி அததா அப்புறே நரைஸ்வரியம் சில பேர் ராஜாவாகணுங்கிறா, ஆரோக்கியம் குணவத்புவி பிரார்த்தயந்தி அச்சுதம் தேவம் ஆராத்திய ஜகதோ உபகதிம் தர்மோபதேச வேலாயாம் பகன் பக்திம் ஜனார்தனே. இப்படி பல பேர் யார் யாரோ என்னென்னமோ கேட்டு பலனை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால சகல பலனையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன்கிட்ட பக்தி பண்ணா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா கேள்வி தப்பு. என்ன கேட்டா சகல பலனும் கிடைக்கும் போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? அது உதாரணம், தர்மோபதேச வேலாயாம் மகன் பக்திம் ஜனார்தனே ச சரீரோ கத சொர்க்கம் தர்மபுத்திரோ யுதிஷ்டிர. சௌனகர் சொல்றார், தர்மம் இப்படி கிருஷ்ணன் தர்மோபதேசம் பண்ணும்போது அப்படியே கிருஷ்ணன் கிட்ட பக்தி செலுத்திண்டு அப்படியே யுதிஷ்டிர சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டார் அப்படின்னா பாருங்கோ அப்படின்னா. ததைவ ஜனக கிருஷ்ணே வினிவேஷ சுமானசம் அவாப்ப பரமாம்சி. அதே மாதிரிதான் ஜனகர் கிருஷ்ணன் கிட்ட மனசை செலுத்தி அவரும் கடைசியில பரமசித்தியை அடைந்தார். பகவான் ஆசைச்சை பரமசித்தியை அடையாதவர்கள் யார்?
ஆனா ஆராத்ய ஜெகநாதன் அதுனா பகவானை ஆராதனை பண்ணாமல் எந்த சித்தி யாருக்கு தான் கிடைக்கும்? யாரானாலும் பகவான் கிட்ட இருந்தா வரணும். அனாராத்ய ஜெகநாதம் சர்வபாப ஹரிம் ஹரம் அபபாப ஹரிம் ஹரம் ஹரிம் சத்கதே கேன சம்பிராத்தா போகாஷ்சாபி மனோரமாக. நல்ல கதி, நல்ல பலன்கள் எல்லாம் பகவத் ஆராதனம் இல்லாமல் வேற எந்த வழியில கிடைக்க முடியும்? திரௌணி பிரம்மாஸ்திர நிர்தக்தஸ்தவ ராஜன் பிதாமஹ விஷ்ணோ காரிய மனுஷ்ய தர்சனாதுத்தித புனஹ. அபாண்டவேய அஸ்திரம், அதுலேருந்து திரௌணிங்கிற அஸ்திரத்தாவன் போட்ட அஸ்திரத்திலேருந்து அந்த பரீட்சித் மகாராஜாவை பிழைக்க வச்சவன் கிருஷ்ணன் தான். வேற என்ன உதாரணம் வேணும்? எந்த பலன் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு. நாம சங்கீர்த்தனாதிய பாபம் அந்நே உபத்ரவை, நாம சங்கீர்த்தனம் பண்ணாலே சகல பாபங்களும் போகும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் பாப்பன். ராஷ்டிரஸ்ய சரணம் ராஜா பிதரோ பாலகஸ்ய தர்ம சமஸ்தமத்யானாம் சர்வஸ்ய சரணம் ஹரிஹி. ஒரு ராஷ்டிரம் இருந்தா அந்த ராஷ்டிரத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சரணம் யாருன்னா ராஜா. ஒரு குழந்தைக்கு சரணம் யாருன்னா அம்மா அப்பா. அந்த மாதிரி நல்லவர்களுக்கு சரணம் யாருன்னா தர்மம். சர்வஸ்ய சரணம் ஹரிஹி, எல்லாருக்கும் சரணம் பகவான் ஹரிதான் அப்படின்னு எப்படி ஆரம்பிச்சு சொன்ன? அப்போ சதானிகர் கேட்டார், ஸ்ருதம் மயா யதா பூர்வம் ஆதியகோ மே யுதிஷ்டிர சசிரீரோகத ஸ்வர்கம். இத்தனை விஷயம் சொல்லிட்டேன், நடுவுல ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டேன் நானு. தர்மபுத்தர் தர்மத்தை கேட்டு இந்த சரீரத்தோட அவர் சொர்க்கத்துக்கு போனார் அப்படின்னாரு. அது என்ன கதை? எப்படி தர்மபுத்திரர் கோவிந்தனை எப்படி ஆராதனம் பண்ணார், எப்படி சொர்க்கத்துக்கு போனார், அந்த விஷயத்த சொல்லும்னார். அப்போ சௌனகர் சொல்றார், புறா சாசதி தர்மஜே தர்மபுத்திரே யுதிஷ்டிரே தஸ்ய வைஷ தேவாந்தே சண்டாளோ அபியாகமத்கிலாம் ஒரு அழகான கதை ஒன்று ஆரம்பிக்கிறார். முன்ன ஒரு சமயம் தர்மபுத்திரான யுதிஷ்டிர பெருமாள் திருவாராதனை நித்தியவடி பண்றவர், திருவாராதனை பண்ணி முடிச்சவொடனே வைஸ்வதேவம் அப்படின்னு ஒன்று பண்ணுவார். அதுவும் நித்தியபடி பண்ணணும். வைஸ்வதேவம் பஞ்சமகா யஜ்யம் அதெல்லாம் அவர் பண்ணும் போது அந்த சமயத்துல ஒரு சண்டாளன் ஒருத்தன் வந்தானாம். சமுபேத்திய கிரகம் தஸ்ய தர்மபுத்திரஸ்ய விஸ்மிதா உவாச்ச சுபச்சோ துவாஸ்தம் பிரசிரயா வனதஸ்திதா. வந்தவன் நேர தர்மபுத்தருடைய அரண்மனையில வாசல்ல வாயிற் காப்பாளன் கிட்ட போய் அவனை போய் வணங்கி அவன் கேட்கிறான், கஸ்யை தத் பவனம் திவ்யம் மணிரத்ன விபூஷிதம். இது யாருடைய அரண்மனைப்பா, இத்தனை மணிரத்னங்கள்லாம் இருக்கே, சுத்த ஸ்பட்டிகமாக பிரகாசிக்கிறதே பல பலன் இருக்கே, இது யாருடைய அரண்மனை, எந்த ராஜாவனுடைய அரண்மனை அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த வாயிற் காப்பாளன் சொன்னான், இது என்ன கேள்வி, தர்மாத்மாவான யுதிஷ்டரை தவிர வேற யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அரண்மனை அப்படிங்கிறது இருக்க முடியும்? யுதிஷ்டிய பெருமையை உனக்கு கேள்விப்பட்டது இல்லையா நீ? அஷ்டாசீத்து சகசிராணி பிராமணானாம் தினே தினே யுதிஷ்டர மிருதே பூபம் புஞ்சதே கஷ்யவே ஸ்மனி. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் 80,000 பிராமணர்களுக்கு போஜனம் கொடுக்கிறவர் யுதிஷ்டர. அப்படி சகல லோகத்தையும் க்ஷேமமாக வைத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சகல தர்மத்தையும் ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக யுதிஷ்டர் இருக்காருன்னா அவருடைய கிரகத்தோட வேற யார் கிரகம் இப்படி இருக்க முடியும்? கதன்ன மே தன்ன ஜானீஷே சந்திரபிம்பமிவாபரம் யுதிஷ்டிரஸ்ய பவனம் தேவராஜ கிரகோபமம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்போ அவர் வந்திருக்கிற சண்டாளன் சொன்னார், அபலஸ்ய பலம் ராஜா பாலஸ்ய ருதிதம் பலம் பலம் மூர்க்க சிவை மௌனம் தஸ்கரஸ்ய அனுதம் பலம் கச்ச ஜல்பஸ்வஜானம். அப்போ சொன்னார், அப்பா பலம் கிரியே, சாதாரண ஜனங்களுக்கு யார் பலம்னா ராஜா தான் பலம். சின்ன குழந்தைகளுக்கு என்ன பலம் அப்படின்னா அழுகை தான் பலம், ஏன்னா அழுதழுதே காரியத்தை சாதிச்சுன்றோம். மூர்க்கனுக்கு பலம் எதுன்னா மௌனம், ஒன்றும் பேச மாட்டான், பேசாம இருந்தே கொண்டுடுவான். திருடனுக்கு பலம் எதுன்னு கேட்டான், பொய் பொய் சொல்லியே தப்பிச்சுன்றுவான். அப்படி ஒத்தவத்தருக்கும் ஒவ்வொரு பலம் இருக்குப்பா. அப்ப நீ என்ன பண்ணணும்னு கேட்டான்னா, நேரம் இங்கிருந்து கிளம்பி போய் ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி வாசல்ல நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத போய் சொல்லு முதல்ல, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன பலங்கிறத பாத்துக்கலாம். நீ என்னமோ யுதிஷ்டருக்கு என்னமோ இந்த பெருமை அந்த பெருமை எல்லாம் சொல்றீரே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பாத்துக்கலாம், யார் யாருக்கு என்ன பலங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், இப்போ நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அப்படின்னா, இதை கேட்ட உடனே அந்த வாயிற் காப்பாளன் நேர அப்படியே போய் தர்மராஜரான யுதிஷ்டர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னார். யாரோ ஒருத்தர் வாசல்ல வந்திருக்காருனார். அப்ப யுதிஷ்டர் சொன்னார், வந்திருக்கிறவர் யார், அவர் எப்படி இருக்கார், அவருடைய அடையாளம் என்ன, எதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு கேட்டார். கிம் ரூபம் கீதம் சீலம் கோஸ்ய அர்த்த கிம் பிரயோஜனம் ரூஹித்வாஸ்தம் யதாவன்மே நரஸ்திஷ்டது கீதிசான். அப்போ அந்த வாயு காப்பாளர் சொன்னார், கோகில கிருஷ்ணா கருப்பா வந்திருக்கார்,
அவர் வந்து இந்த மாதிரியாக மகா சரீரத்தை எடுத்துட்டு அவர் வந்திருக்கார். அவர் வந்து சாதாரணமா பிராமணரோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவர் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா அப்ப யுதிஷ்டர் சொன்னார், சரி அப்படியானா நீ அவர்கிட்ட போய் சொல்லு. யுதிஷ்டர் வந்து இப்ப ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார், பகவத் ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். சண்டால பதிதோ திருஷ்டா நர பசேத பாஸ்கரம் அப்படியே பகவத் கைங்கரியங்கள் பகவத் ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நடுவில் இவர் வந்தார் அவர் வந்தார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லாம் அந்த மாதிரிலாம் பேச முடியாது. அதெல்லாம் சாஸ்திரம் இடம் கொடுக்காது. அதனால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடும் அவர்கிட்ட அப்படின்ட்டார். உடனே நேரம் அங்கிருந்து அந்த வாயு காப்பாளன் வந்து இவர்கிட்ட இந்த சண்டாளன் கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார். அப்ப தண்டாள உவாச்சா கிம் தேவ காரியேண நராதிபஸ்ய கிருத்வா ஹி மன்யும் விஷயஸ்திதானாம் தத்தேவ காரியம் சதயஜ்ஞஹோமஹ யதஸ்ருபதா நபதந்தி ராஷ்ட்ரே. சண்டாளன் சிரிச்சிட்டு சொன்னார், என்னப்பா தேவ காரியம், ஒரு ராஜாவுக்கு முக்கியமானது இது, பிரஜைகள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதானே ராஜாவுக்கு முக்கியம். அப்ப பிரஜைகளுடைய குறை எது வந்தாலும் அதை கேட்டு உடனே அதை தீர்க்க வேணுங்கிற ஸ்வதர்மம் முக்கியமா, இல்ல நான் பூஜையில இருக்கேன் நான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அதுவும் முக்கியமா? அப்ப ராஜா கிட்ட போய் சொல்லு தேவ காரியம் அப்படின்னா என்னன்னு கேட்டானா, ராஜாவை பொறுத்தவரை தேவ காரியம் அப்படிங்கிறது பிரஜாபாலனம் தான். ராஜாவை பொறுத்தவரை யாகமோ ஹோமோ எதுன்னு கேட்டானா பிரஜாபாலனம் தான். ஏன்னா அதுதான் வசத்தினா பிராமணர்களுக்கு அது வசதி, ஒத்துவத்திற்கும் ஒண்ணு இருக்கும் இல்லையோ. ராஜாவுக்கு பிரஜைகளை ரட்சிக்கணும், பிரஜைகளுடைய கண்ண ஜலம் தரையில வரக்கூடாது, அவ கண்ணீர் விட்டு அழக்கூடாது, அந்த மாதிரி ரட்சிக்கணும். இதம் வச்சனம் அவ்வியக்ரம் பிரதீகார துவராமமா, நான் சொன்னதை இப்படியே போய் சொல்லுன்ட்டாங்க. ராஜாவை பொறுத்தவரை தேவ பூஜை அல்ல, பிரஜைகளை ரட்சிப்பதுதான் தேவ பூஜை அப்படிங்கிறத போய் சொல்லு, இதே வார்த்தை அப்படியே போய் சொல்லு. உடனே அவர் கேட்டார், நேர அப்படியே போய் கொஞ்சம் கூட மாறாமல் யுதிஷ்டர் கிட்ட சொல்லிட்டார். யுதிஷ்டர் சொன்னார், சுசோபனம் இதம் வாக்கியம் ந பவே தந்திய ஜாதிஷு சிந்தைத்வா ததோ ராஜா நிர்ஜகாம யுதிஷ்டிரஹா. யுதிஷ்டர் நினைச்சு பார்த்தா, ஆஹா என்ன ஆச்சரியமான வார்த்தை இது, இந்த மாதிரி யார் வார்த்தையை சொல்லுவா? தர்மம் அப்படின்னா அது சூக்ஷ்மம், தர்மம்னாலே சூக்ஷ்மம், சூக்ஷ்மம் இருக்கும் அது, சட்டுன்னு புரிஞ்சிடாது. அப்படின்னா இப்ப யுதிஷ்டர் முன்னாடி என்ன சொன்னா கேட்டா, இவரே தர்மாத்மா, அவரை சொல்றாரு நான் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இப்ப பேச முடியாதுன்னா, அவன் அதுக்கு மேல ஒரு தர்மத்தை எடுத்து சொல்லிருக்காரு. பிரஜாபாலனத்தை காட்ட உனக்கு என்ன பெரிய தர்மம் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா. உடனே யுதிஷ்டருக்கு இந்த உண்மை உரைத்தது அவருக்கு. அதனால அவர் என்ன பண்ணார், ஒன்னும் பேசல, அவர் கிளம்பிட்டார் இவனை பாக்குறதுக்காக. நேரம் இவர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார். அங்க வந்து கேட்கிறார், யுதிஷ்டர் உவாச்சா கூத அஸ்தே பயம் உட்பண்ணம் ஏனத்வம் கிருஹமாகதா ஆபாதாகரணம் சர்வம் யசாவத் கதையஸ்வமே. என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக இங்க வந்திருக்க, ராஜாவை தேடி வந்திருக்கியே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்னத்தே நீ ஏதாவது உள்ளது உள்ளபடியாக நீ சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டார். அப்போ சண்டாளன் சொன்னான், ந புஞ்சதே பிராமணாமே சர்வாச்சோ த்விஜதே ஜனஹ பிராணிஹிம்சாதுனோ விருத்தர் தேவ புஷ்ணாதிமே நிருதம் அநேக ஜன்மசாகசிரியம் பிராப்ய சம்சார பத்ததியும் மானுஷ்யே குச்சிதாம் ஜாதி மாபன்னோ உஷிதோஸ்னிபோஹோ. அவன் சொன்னா, என்னுடைய பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்கு, நான் நிறைய பாபம் பண்ணிருக்கேன் போல இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏன்னா நீர் வந்து ஆயிரக்கணக்கான பிராமணர்களுக்கு போஜனம் போடுறீங்க, ஆனால் நான் அந்த மாதிரி போஜனம் போட முடியல, யாரும் எங்காத்துல வந்து சாப்பிட மாட்டான், நல்ல காரியம் எதுவும் பண்ண முடியாது. இல்ல பிராணி ஹிம்சை பண்ணாம இருக்கலாமோன்னா அது கிடையாது, எனக்கு அதுதான் தொழில். இப்படி ஒரு ஜென்மத்துல நான் பிறந்திருக்கேனே, இந்த ஜென்மத்துல நான் என்ன பண்ணணும் கேட்டான்னா மிருகங்களை எல்லாம் வேட்டையாடணும், இதுதான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுத்து. சில இடத்துல பொய் சொல்ல வேண்டி இருக்கு, அதுல தப்பிக்க முடியல. மனுஷனா பிறந்து கூட மனுஷ தர்மங்களையே பாலனம் பண்ண முடியாமல் பிராணி ஹிம்சை பண்ண வேண்டியதா இருக்கு, பொய்யெல்லாம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கு, நாலு பேருக்கு நல்ல ஆகாரங்கள்லாம் கொடுக்கலாம்னா அப்படின்னா கொடுக்கும்படியான விதத்துல நான் இல்லை. அப்ப இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நான் ரொம்ப ரொம்ப மோசமான பாவம் பண்ணிருக்கேன் அப்படின்னு தெரிகிறது. அப்போ எனக்கு நான் இப்ப என்ன கேட்கறேன்னு கேட்டான்னா, என்னை காட்டிலும் மோசமான பாவம் பண்ணவா யாராவது உண்டா? இல்லை நான் இப்படி பாப்பப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கேனே, இதை காட்டிலும் மோசமான பாவம் அப்படிங்கிறது ஏதாவது உண்டா, யாராவது இதை பண்ணிருக்காளா அப்படின்னு கேட்கறேன். யுதிஷ்டிர உவாச்சா, யுதிஷ்டிர பதில் சொல்ற, அத்வானம் உபரிஸ்ராந்தம்
ब्राह्मणं हुतम गृहमागतम अनर्चयित्वा यो भुंते स पापिष्टतरस्तया என்ன பா இப்படி கேட்டுட்ட ஏதோ பிறப்பினால் இப்படி ஆயிட்ட ஆனா தெரிஞ்சே தப்பு பண்றவன் நிறைய பேர் இருக்கான் எப்படி கேட்டானா ரொம்ப வழியில நடந்து நடந்து கழிச்சு போய் ஆத்துக்கு வந்த பிராமணனுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்காமல் அவனை தள்ளி வச்சுட்டு இவன் மாத்திரம் சாப்பிட்றான்லயோ ஒருத்தன் அப்படி இருந்தான் வச்சுக்கோங்க அவன் பண்ண பாபம் மகா பாபம் நீ பண்றதெல்லாம் காட்டிலும் பெரிய பாபம் அவன் பண்றது ஏன்னா ஆத்துக்கு வர அதிதி அவளுக்கு போஜனம் கொடுக்காமல் அவளை பட்னி போட்டு இவன் சாட்டானா அது மகாபாபம் மாதரம் பிதரம் செய்வ விகலம் நேத்திர துர்பலம் யோனாபியுத்தரதே புத்திரா ச பாபிஷ்டதராக துவயா சொந்த அம்மா அப்பா அவளால் முடியாம இருக்கச்ச கண்ணெல்லாம் தெரியாம அவ கஷ்டப்படச்ச கை காலெல்லாம் நடக்க முடியாமல் இருக்கச்ச அவளுக்கு சகாயம் பண்ணாமல் அவளை விட்டுட்டு அவளை தவிக்க விட்டுட்டு போற புத்திரன் இருக்கான் இல்லையோ அவன் உன்னை காட்டிலும் மகா பாபம் பாபிஷ்டன் அவனை காட்டிலும் பாபிஷ்டன் லோகத்துல யாருமே கிடையாது கோதனஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தம் பரிதாவத விக்ரமாச்சரதே யஸ்து ச பாபிஷ்டதரஸ்வயாம் பசுமாடுகள் அப்படி மேயும் போது அதை அப்படியே விடாமல் பசுமாடு ஜலத்தை குடிக்க விடாமல் அந்த பசுமாட்டை விரட்டி அந்த பசுமாட்டை ஹிம்சைப்படுத்தி அதை தீர்த்தம் சாப்பிட விட்டாம புல்லு சாப்பிட விட்டாம பண்ணி அந்த ஹிம்சையில ருச்சியை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறவன் இருக்கான் இல்லையோ அவன் மகா பாபிஷ்டன் நீ பாபிஷ்டன் இல்ல உண்மையில அவன் தான் பாபிஷ்டன் விவாகித்வா யக்கன்யாம் குலஜாம் சீல மண்டனாம் வினா திஜை தோஷேன ச பாபிஷ்டதரஸ்தயா அழகான நல்ல குலஸ்திரியை யௌவனத்துல கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா அவளோட வாழ்க்கையை நடத்திட்டு கொஞ்சம் வருஷம் ஆனவுன்னே ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லி அவளோட சண்டை போட்டுட்டு அவளை விட்டுட்டு அவளை கை விட்டுட்டு எவன் இருக்கானோ அவன் மகாபாபிஷ்டன் ஆசாகாரஸ்தவதாதாயோ தாதுஸ்ச பிரதிஷேதக தத்தஞ்சய கீர்த்தயதி ச பாபிஷ்டதரஸ்வயா தானம் பண்ண வேண்டிய சமயத்துல இவன் கையில பைசா இருக்கு கேட்கறவன் கையில பைசா இல்லை அதனால தானே பிச்சை எடுக்கிறான் அவன் ஆகாரத்துக்கு வழி இல்லாம ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் காத்தால பட்னி இருக்கான் ஆகாரத்துக்கு வழி இல்லை அட ஒரு அஞ்சு பத்து கொடுதான் எங்கேயா போய் ஏதாவது சாப்பிடுவான் பட்னியோட இருக்கும் பிச்சை எடுக்கிறான் இவன் கையில அஞ்சு பத்து இல்ல நூறு இருநூறு கூட கையில பைசா இருக்கு இவன் நன்னா சாப்பிட்டுட்டான் அவனுக்கு பத்து ரூபா போட்டா எனக்கு குறைஞ்சா போயிடும் அந்த சமயத்துல அவனுக்கு போட மாட்டேன்னு பிடிச்சு இருந்து யார் போடுறவாளியும் தடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்றவன் மகாபாபிஷ்டன் பகுபிரத்தே தரித்திரைச்ச தனம் சந்தன் திஜோத்தமைஹி யாச்சிதோ ந பிரயச்சேத்யா ச பாபிஷ்டதரஸ்வயாபின் நிறைய வேலைக்காரர்கள் அவர்கள்லாம் இருந்தா கூட அவர்களுக்கெல்லாம் உரிய சம்பளங்கள்லாம் என்னவோ அதெல்லாம் கொடுக்காமல் இவன் மாத்திரம் நல்லா இருக்கான் அது மாதிரி நிறைய வேதாத்தியனம் பண்ணவர்கள் பிராமணர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காமல் அவர்கள்லாம் கஷ்டப்பட்டா கூட தா மாத்திரம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் இல்லையோ அவன் பாபிஷ்டன் அந்த மாதிரி ஸ்வதர்மத்தை விட்டுட்டு இருக்கிறவன் பாபிஷ்டன் இந்த மாதிரி நீதான் பாபிஷ்டன் இல்லவா உன்னை காட்டிலும் பாபிஷ்டர்கள் நிறைய பேர் லோகத்துல உண்டு இந்த மாதிரிலாம் இருந்தா பாபிஷ்டர்கள் நீ ஏதோ பிறவினாலே இப்படி ஆயிட்டா இதெல்லாம் செய்ய முடியாம இருக்க அப்படிங்கறதானே தவிர கையில வச்சுண்டு தானம் பண்ணாமல் ஆகாரம் கையில இருந்து கொடுக்காமல் இவன் சாட்டுன்னு இருக்கான் அவள்லாம் தான் உண்மையில பாபிஷ்டர்கள்னு சொன்னார் அப்ப சண்டாளுவாச்சா கிருதா அர்த்தோகம் கமிஷ்யாமி யசோ தர்ம வாப்னுகி அப்பானு கொஞ்சம் நிம்மதியாச்சு அப்பதான் அவனுக்கு உன்னே யுதிஷ்டரை வாழ்த்தினான் உனக்கு யசஸ்ஸு இருக்கும் நல்ல தர்மங்கள்ல உங்களுடைய புத்தி இருக்கும் அப்படின்னு அப்ப யுதிஷ்டர் சொன்னார் தேவதானாம் ரிஷீனாஞ்ச பித்திருணாஞ்ச கிருதம் மையா சாம்பிரதம் தேச காலோயம் துமே வாத்திர பவாதி யுதிஷ்டர் சொன்னா அப்பா பெருமாள் திருவாராதன் ஆயிடுத்து ஆத்துல அரண்மனையில வைஷ்ணதேவம் ஆயிடுத்து அதனால எங்காத்துக்கு நீயே வந்து அதித்தியா வந்திருக்க நீ வந்து ஆத்துலயே ஆகாரம் பண்ணு அப்படின்னு சொன்னார் சண்ட அலோகம் மகாராஜா அப்ப அவன் சொன்னான் மகாராஜரே நான் சண்டாளன் நான் பத்தி நான் பாபம் பண்ணவன் எனக்கு போய் ஆகாரம் கொடுக்குறேங்கிறீரேன் அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல எனக்கு ஆகாரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீ யுதிஷ்டர் சொன்னார் சண்ட அலோபவ பாபோவா சத்ருவா பிதுர்காதகா தேச காலாபிபேதம் துவாம் பரணீயம் ஹிவேத்யம் இந்த சமயத்துல யார் வந்தாலுமே அன்னம் போடணும் இருக்கு அதாவது தலையெல்லாம் பண்ணி முடிச்சு ஆறாதெல்லாம் ஆகி வயசு எல்லாம் ஆயிடுத்துனா இப்ப யார் வந்தாலுமே அன்னம் போடணும்
சாதாரண மனுஷனா இருந்தா கூட அவர்கள் அதிதிகள்னு கணக்கு, அப்படி சாஸ்திரமே அப்படி இருக்கு. அதனால நான் கட்டாயம் உனக்கு, நானு நீ பாப்பமே பண்ணியிருந்தவனா இருந்தா கூட ஆத்துக்கு வந்துட்டே இல்லையோ, அப்ப நீ அதிதி ஆயிடுவேன், அப்ப கட்டாயம் உனக்கு நான் போட்டாகணும், அதனால வா அப்படின்னா. அப்ப அவன் சொன்னான், தச சூனாசமம் சக்கரம் தச சக்க சமோத்வஜ தச த்வஜ சமாவேஷ்யா தசவேஷ்யா சமோண்டுபஹ தச சூனா சகஸ்ராணி குருதோ யோகி சைனிக தேன துல்யஸ்மிருதோ ராஜா கோரஸ்தஸ்ய பிரதிகிரஹ. நீ சொல்றது வாஸ்தவம், ஆனா நான் ராஜா அன்னத்தை சாப்பிட மாட்டேன்னுட்டாங்க. ராஜா அவனுடைய அன்னம் இருக்கும் இல்லையோ, சில அன்னங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. ராஜா அவனுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. ஏன்னு கேட்டானா, ராஜா ராஜாங்கிறவர்கிட்ட நிறைய பாபம் கலந்துருக்கும். அவர் எத்தனையோ தப்பெல்லாம் பண்றதுக்கான பிரசக்தி இருக்கக்கூடிய ஒரு பதவி அது. அதனால நிறைய பாபங்கள் கலந்திருக்கும். அவருடைய அன்னத்தை சாட்டா அந்த அன்னம் மூலமாக அவர் பண்ண பாபங்கள்லாம் இங்க வந்துடும். அதனால ராஜ பிரதிகிரகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ராஜா கிட்ட பைசாவே எல்லாமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால நான் சாப்பிட மாட்டேன்னுட்டான். உடனே அப்ப யுதிஷ்டர் சொன்னார், நானா கோத்ராதிச்சரணா புஞ்சத்தே பிராமணாமா, என்னப்பா நீ இப்படி திடீர்னு சொல்லிட்டா, எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கா தெரியுமா? இந்த சமயத்துல நிறைய பிராமணர்கள் எல்லாம் வருவா, அவளுக்கெல்லாம் கூட்டு ஆகாரம் போட்டிருக்கேன், அவர்களாம் சத்தம் போடாம ஒண்ணும் பேசாம சாப்பிட்டு போயிருக்கா, நீ இன்னமும் இப்படி சாஸ்திரங்கள் எல்லாம் பேசுறியே அப்படின்னார். உடனே அதுக்கு சண்டாளன் சொன்னார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா, சாதம் போடுறேன்னு சொன்னா பிராமணன் போயிடுவான். பொதுவா பொதுவாகவே இத்ததா இத்தேஜதா இத்தியபத்தி பிராமணோகா ஏத்த வேதம் சொல்றது. பிராமணர்களுக்கு சாதம் போடுறாருன்னா ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. லோபாத்மானோ ந ஜானியுஹு பிராமணா ராஜகல்பிஷம், தானம் வாங்குவார்கள், அன்னம் போடுற இடத்துல போயிடுவார்கள், அதெல்லாம் என்ன மூலங்கள்லாம் சட்டினியே யோசிக்க மாட்டார்கள் அவர்கள்லாம். ஆனா அவளே நல்ல தர்மாத்மாக்களாக்க யோசிச்சு பாக்குறதா இருந்தான்னா அவ ராஜ கிரகத்துக்கிட்டே போக மாட்டா, சுவாமி தேசியன் மாதிரி இருந்துருவா, ராஜா கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு இருந்துருவா அவள்லாம். அதனால அவ தப்பு பண்ணிட்டா இருக்கட்டும், அப்படி தப்பு பண்ணா அதனுடைய பலனை அவ அனுபவிக்க போறா. ஏன்னா நரேந்திர பவனே புங்க்வா விஷ்டா யான் ஜாயதே கிருமிஹி, ராஜாவுடைய அன்னத்தையே சாட்டிண்டு ராஜாவுடைய பைசாவையே வாங்கிட்டு இருந்தா அடுத்த தினத்துல மகா பாபிஷ்டனாக அவன் புழுவா பிறப்பான்னு சொல்லியிருக்கு. அதனால எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா யுதிஷ்டர் பார்த்த, யுதிஷ்டரே தர்மபுத்திரர், ஆனா அவருக்கே தர்ம உபதேசம் பண்ற இதுலயும் இருக்கான். நிந்தசே சர்வராஜானோ நத ஆத்மானம் பிரசம்சிப்பா, ஏகப்பட்ட தர்மம் சொல்ற, ராஜ தர்மங்கள்லாம் வேற சொல்ற, அதுவும் இல்லாமல் நச்சா ஆத்மானம் பிரசம்சிச்சு, உன்னை பத்தி நீ பெருமையாவே சொல்லிக்கலையே, தர்மத்தினுடைய முக்கியமானது இதுதான், நான் தான் தர்மாத்மான்னு சொல்லிக்க கூடாது, சொல்லாம செய்யணும். நீ முதல்ல இருந்தே உன்னை பத்தியான பிரசம்சையெல்லாம் பண்ணாமல் நீ அழகா விமுக்த குரோத அரிசச்ச, கோபம் இல்ல சந்தோஷம் இல்ல, தர்மத்தை அழகா பேசிட்டு இருக்க, நீ யார் முதல்ல அதை சொல்லுன்ட்டேன். பவான் உபேந்திரஹா சக்ரோமா சர்வோமா துவம் பினாகதுக்கு, நேன இந்திரனா இல்ல சிவனா, நீ யார் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், தாத்தோஸ்மி பிருத்வீபால துஷ்டச்ச தவசீர்ஷனாது நந்தந்து பூமி பாகாஸ்தே ஏஷுத்வம் பிருத்வீபதி நிர்ஜித்யவர சைன்யானி க்ஷிதிம் தர்மேண பாலய சொல்பமப்யஸ்ததே வேளாம் ஆ கோவிந்தோ ஜிதம் மனஹ. அப்போ அவர் சாட்சா தர்மராஜரே வந்திருக்காருங்க, சண்டாள ரூபத்துல அவரே வந்திருக்கார். அவர் சொன்னார், சரியா புரிஞ்சுட்ட நீரும் ரொம்ப சந்தோஷம், யாரோ விசேஷமான வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அனுகிரகம் பண்றேன், நிர்ஜித்ய பரசை ஞானி சத்ருக்களை எல்லாம் ஒழிச்சு தர்மேன ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிரு அப்படின்னு. இதிட்டு சொன்னார், கிம்மே ராஜ்யேன போஸ்தாதா விஷய ஜீவிதேனவா யோகம் சூனா சகஸ்ரைஸ்து தசபி பரிவேஷ்டிதா. இதிட்டு சொன்னார், நீதான சித்தேவனோட சொன்ன ராஜாவுடைய அன்னத்தை சாப்பிடக்கூடாது, ராஜாவுடைய அன்னத்துல நிறைய பாபம் தோஷங்கள்லாம் கலந்திருக்கும், ஏன்னா ராஜ பிரவருத்தின்னு சொன்னாலே நிறைய ஹிம்சையெல்லாம் கலந்திருக்கும், அப்படிப்பட்ட ராஜாவா நான் பிறந்திருக்கேன், அப்ப என்கிட்ட போய் நீ தர்மாத்மாவா இருன்னு சொல்லிடுறே அது எப்படி நடக்கும் அப்படின்னா. அப்போ அந்த தர்மம் சொல்ற, மா விஷாதம் நரஸ்ரேஷ்ட சமுபைஹி யுதிஷ்டிரா யஜ்னேஸ்வரம் யஜ்யமூர்த்தின் துவஞ்ச விஷ்ணும் சமாசிதா, நீ கவலையே பட வேண்டாம்ப்பா, நீ ராஜ்ய பரிபாலனம் பண்றது உன்னுடைய பலனுக்காக பண்றியா இல்ல பகவானுக்காக பண்றியா? இப்ப யாகம் இருக்கொல்லியோ, யாகத்துல கூட ஏதோ தப்புகள்லாம் நிறைய வந்துடும், ஹிம்சையெல்லாம் ஒன்று ரெண்டு உண்டு, ஆனால் பகவதாராதனங்கிற ரீதியில யாகத்தை பண்றபடினால அந்த தோஷங்கள்லாம் எதுவுமே கிடையாது.
ஏன்னா பகவானுக்கு யஜேஸ்வரன் அப்படின்னே ஒரு பெயர் உண்டு. அந்த மாதிரி நீயும் என்ன பண்ணு கேட்டோம்னா, நீ எந்த தர்ம காரியம் பண்ணாலும் அதை பகவத ஆராதமா வச்சு பண்ணிடும், பண்ணிட்டேனால் உனக்கு அதுல பாப்பா எதுவுமே வரப்போறது இல்லை அப்படின்னு. ஏஷாம் பாஷண்ட சங்கீர்ணம் ந ராஷ்டிரம் பிராமணோட்கட்டம் தேத்து சூனா சகசிராணாம் தசானாம் பாவினோர் இருப்பாக. எந்த ராஜாக்களுக்கு தோஷம் வரும் கேட்டான்னா, பகவானையே நினைச்சு பார்க்காமல் பாஷண்டிகளோட கலந்திருந்து வேஷம் போடுறவா இருக்கையோ அவளோட கலந்திருந்து அதையே தர்மம் அப்படின்னு நினைச்சுண்டு இப்படி இருக்கிற தர்மங்கிறது பல பேர் தர்மங்கள்லாம் சொல்லுவா. அதுதான் அழகான ஒரு விஷயம் இதுல இருக்கு. இப்ப என்ன கேட்டானா, அஹிம்சான்னு ஒரு தர்மம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அஹிம்சாங்கிற தர்மத்தை வந்து நம்மளுடைய வைதிக தர்மம் சொல்றது, வேதங்கள்லாம் சொல்றது. அதே சமயம் பல மதத்திலையும் சொல்வார்கள், அதுல அஹிம்சா தர்மம் அஹிம்சா தர்மம் பல பேர் சொல்லுவார். ஆனா என்ன விசேஷம் கேட்டான்னா, இங்க தர்மம் எல்லாம் தர்மஸ்ய பிரபுரிச்சுட்டான் பகவானை குறிச்சு போகணும். எல்லாம் அஹிம்சாங்கிற பொது தர்மம் இருக்கட்டும், ஆனா பகவானை குறிச்சு போகணும். பகவானை குறிச்சு போயிட்டு வச்சுக்கோங்களேன். அப்ப எது ஹிம்சா எது அஹிம்சாங்கிறதுலயே நிறைய வித்தியாசம் உண்டு. சட்டம் முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு நீதிபதி அவர் தண்டனை கொடுக்கிறாருன்னா அப்ப அவர் ஹிம்சை பண்ணார்ன்னு அர்த்தமா, இல்ல ஒரு மருத்துவரானவர் ஆபரேஷன் பண்றாருன்னா அவர் ஹிம்சை பண்றாருன்னு அர்த்தமா, இல்ல ஒரு பிராமணர் யாகம் பண்றாருன்னா அவர் ஹிம்சை பண்றான்னு அர்த்தமா, இல்ல ஒரு ராஜா தண்டனை கொடுத்தாருன்னா அவர் ஹிம்சை பண்றாருன்னு அர்த்தமா, ஒரு ராஜா தர்ம யுத்தம் பண்ணாருன்னா அவர் ஹிம்சை பண்றான்னு அர்த்தமா. இப்ப இதுக்கெல்லாம் என்ன கேட்டான்னா, இதுக்கெல்லாம் பகவானை குறித்து பண்ணக்கூடியது எதுவுமே தப்பாகாது. அதனால அந்த ஒரு விஷயத்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சத்வம் வரை சொல்ற தந்தமத் பிரபவஸ்தாத விஷ்ணு பக்தஸ்ததை வச்ச அவர் சொல்றார். தர்மர் சொல்றார், அதாவது தர்மர் தானே சண்டாள உருவத்தில் வந்த அவர் தர்மபுத்திரோட சொன்ன, நீ என்னுடைய வம்சமாச்சேப்பா என்னுடைய பிள்ளையாச்சே, அப்ப நீ என்ன மாதிரி இருக்க வேண்டாமா, நான் விஷ்ணு பக்தன், அது மாதிரி நீயும் விஷ்ணு பக்தனா இருந்து, நான் தர்மனா இருக்கிறவன் நான் விஷ்ணு பக்தனா இருந்துட்டு தான் நான் தர்மாத்மாவும் இருக்க முடியும், அதனால நீயும் அப்படி இருந்துக்கோ. சத்வம் வரைய பத்ரந்தே, ஏதாவது வரம் கேளுன்ட்ட, வரம் என் மனசேச்சதி சமயக் ஸ்ரத்தா சமாச்சாராத் அகம் ஆராதிதஸ்துவயா அத பாதக பீதஸ்துவம் சர்வபாவேன பாரத விமுக்தான்ய சமாரம்போ நாராயண பரோபவான். ஒரே வழிதான்ப்பா, எந்த காரியம் பண்ணாலுமே அதுல பாபம் கலக்காம இருக்காது. கலிய பண்ணாலுமே கலிய பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ஆகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு எது பண்ணாலுமே பாபம் கலக்காம இருக்காது. அப்ப அதுக்கு என்ன கேட்டானா, நாம அந்த பலனை விட்டுட்டு நாராயண பரனாக அந்த கர்மத்தை பண்ணணும் எதுவானாலுமே பகவானுக்கு அப்படின்னு பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுத்திருக்க ரகசிய திரசாரத்துல, அத பாதக பீதஸ்துவம் சர்வபாவேன பாரத விமுக்த அந்ய சமாரம்போ நாராயண பரோபவன் ஸ்லோகம் இங்க இருக்கு, சுவாமி தேசியன் எடுத்திருக்கார். அதாவது என்ன கேட்டோம்னா, நம்ம செய்யற எந்த காரியத்திலையுமே பாப்பம், இன்னும் சுருக்கம் திருவாராதனத்துல கூட பாப்பம் வரும். இப்ப என்ன கேட்டான்னா, பகவதாராதனம் பகவானை குறித்து பண்றது அப்படிங்கிற அம்சம் கலந்தாதான் அதுக்கு பிராயச்சித்தம், இல்லாட்டா அதுல தோஷம் வரத்தான் வரும். பரப்பராணாம் ஆத்யோசோ நேயோ தேயோ ஜனார்தன ததர்த்தம் கர்மாணி குர்வன் பாபம் விபோகத்தின்னு ஆரம்பிச்சு இந்த விஷயத்தை விஸ்தாரமா சொல்றார். எல்லாம் பகவான் தான் தர்மங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கப்படினாலே அவனுக்காக செய்யக்கூடிய தர்மங்கள்லே பாபம் கலக்காது அப்படின்னு அர்த்தம். அப்ப யுதிஷ்டர் சொன்னார், அப்போ வரம் கேளுன்னு சொன்னீர் இல்லையா, ஜாகிரத் சொப்ன சுஷுத்தேஷு யோகஸ்தாமய யாகாதின் மனசோ விருத்திஹி சாபவத் தச்சுதாசிரயா அப்படின்னா, எனக்கு அதையே வரமா கூடும், நான் எந்த நிலையில இருந்தாலும் எந்த தர்மம் பண்ணாலும் பகவான் கிட்ட பக்தியோடு கூட அது பண்ணலாம், பக்தி இல்லாமல் எனக்கு அது வரக்கூடாது, நான் தர்மத்தை பண்றதா இருந்தாலுமே பக்தியோட தான் நான் தர்மத்தை பண்ணணும். அந்த மாதிரி தர்ம சிந்தா அப்படின்னு இருக்க மாதிரி பக்தி அப்படிங்கிறதும் எப்பவுமே இருக்கணும், அதை என்னை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை எனக்கு கொடும் அப்படின்னா. எதா கோவிந்தமாராத்ய சசரீர சுராலயம் பிராப்னியாமிதமேதாத பிரயச்ச பிரவரம் வரம் அப்படின்னு, இந்த சரீரத்தோடே நான் சொர்க்கம் போகட்டும், நான் பகவானை நினைச்சுட்டே நான் சொர்க்கம் போகணும், அப்படியே எனக்கு வரம் கொடும் அப்படின்னா. எது எந்த பலன் கிடைச்சாலுமே சரி, சொர்க்கம் போறதுங்கிறது ஒரு பலன், இந்த சரீரத்திலேயே சொர்க்கம் போறதுங்கிறது ஒரு பலன், எதுவானாலும் பக்தியோடு கூட எனக்கு இருக்கணும் அப்படின்னா அவர் அப்படியே இருக்கட்டும். ஏவமேத விசேஷம் மே மத்பிரசாதார் பவிஷ்யதி நாஸ்தி கோவிந்த பக்தானாம் வாஞ்சிதம் புவி துர்லபம். கோவிந்த பக்தர்களுக்கு கிடைக்காததே கிடையாது. அதான் முதல்ல ஆரம்பிச்ச விஷயம், பக்தியினாலே கோவிந்த பக்தியினாலே எதை சாதிக்க முடியும்னா எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லியிருக்கார். இது தர்மோபதேசேன சர்வதேவ வரம் ஹரிம் ஆராத்ய பாண்டவோயாதா சசரீர சுராலயம். இதை கேட்டு தர்மபுத்தரானவர் அவரும் தர்மத்தை பகவத் ஆராதனமாக பண்ணி பகவான் கிட்ட கேட்டு இந்த சரீரத்தோடே அவர் சொர்க்கம் போனார்
அப்படின்னு ஒரு கதை இருக்கு. சொர்க்கம் போயிட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதனால அந்த ரீதியில பகவான் கிட்ட இருந்து சகல பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர இந்த அத்தியாயத்துல, அதே சமயத்துல ராஜாவுடைய தர்மங்கள்ல பாபங்கள்லாம் கலந்திருந்தா கூட அது பகவத் அம்சம், அதாவது பகவத் பக்திங்கிறது கலந்தா அந்த பாபங்கள்லாம் போகும் அப்படிங்கிறதும், அந்த யுதிஷ்டிர சண்டாள சம்வாதம் என்பதாக இதற்கு பெயர். அந்த யுதிஷ்டிர சண்டாள சம்வாதத்திலே இந்த மாதிரி ராஜாவுடைய உத்தமமான தர்மம் எது அப்படிங்கிறத தர்மராணுவரே சண்டாள ரூபத்துல வந்து உபதேசம் பண்ணார் அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். அதனால ரெண்டு ராஜ தர்மங்கள், முக்கியமாக தண்டம் அப்படிங்கிற ஒரு ராஜ தர்மமும் பக்தி அப்படிங்கிற தர்மமானது ராஜாவுக்கு எப்படி ராஜ தர்மத்துல கலந்தா விசேஷம் அப்படிங்கிறதையும் நாம இந்த ரெண்டு அத்தியாயத்துல பார்த்தோம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதாசிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. நாராயணம் நமஸ்கிருத்த நரம் ஜெய நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஸ்துதஹ அசேஷாக ஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நுமஹ.